நுழைவாளி அருகே வறுமையில் வாடும் நெட்டிமாலை தயாரிக்கும் மேலவள்ளம் கிராம மக்கள் ஒருநாள் வியாபாரம் உரிய விலை கிடைக்காததால் மூன்று மாத உழைப்பும் பயனற்று போவதாக வேதனை. அரசு கொள்முதல் செய்யவும் வங்கி கடனுதவி வழங்கவும் அரசிற்கு கோரிக்கை. பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் கால்நடைகளை போற்றும் உழவர் திருநாள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவில் மாடுகளை அலங்கரிப்பதற்கான முக்கிய இடத்தை பிடிப்பது பாரம்பரிய நெட்டி மாலையும் ஒன்றாகும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மேலவள்ளம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். வருடத்தில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மூன்று மாதம் விவசாய வேலைவாய்ப்பின்றி அப்பகுதியில் வசிக்கும் அனைவரும் வாழ்வாதாரம் இழந்து தவித்தனர். இந்நிலையில் தங்களது குடும்பத்தை காப்பாற்ற அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு நெட்டி மாலைகளை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கினர். அதில் ஓரளவு வருவாய் கிடைத்ததால் மேலவள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும் நெட்டி மாலை தயாரிப்பில் ஈடுபடத் தொடங்கினர். தற்போது 6 வயது சிறுவர்கள் முதல் 60 வயது வரை அனைவரும் நெட்டி மாலை தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் புதுச்சேரி, வீராணம், மரக்காணம், செங்குன்றம் மற்றும் ஆந்திராவின் பல இடங்களுக்கு சென்று அங்கு உள்ள ஏரிகளில் இயற்கையாய் விளையும் நெட்டி குச்சிகளை வெட்டி எடுத்து வருகின்றனர். பின்னர் அவற்றை தரம் பிரித்து சீவி சுத்தம் செய்து பல்வேறு வடிவங்களாக வெட்டி கலர் சாயம் நனைத்து உலர வைக்கின்றனர். நன்றாக உலர்ந்த பின்னர் அவற்றை தாளை நார்கொண்டு இணைத்து பல்வேறு வடிவ மாலையாக தயாரிக்கின்றனர். பாடுபட்டு பொருட்களை சேகரித்து வந்து மாலையாக தொடுத்து குறைந்த விலைக்கே விற்பனை செய்வதாக தயாரிப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் 3 மாத உழைப்பிற்கு உண்டான வருவாயை கூட தற்போது அவர்கள் ஈட்ட முடியவில்லை என வேதனை தெரிவித்த தயாரிப்பாளர்கள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே நெட்டி மாலையை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கு நெட்டி மாலை தயாரிப்பாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்க வேண்டும் என்றும் மேலவள்ளம் கிராம மக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.